ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரட் பாயசங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் நெருங்கிட்டுருக்கு. ஸோ ஓணம் ஃபெஸ்டிவல்காக நாம் இந்த கேரட் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாயசம் செய்கிறக்கு ஒரு வெசல் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்திட்டு கேஷுவும் கருப்பு திராட்சையும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சேமியா சேர்த்திக்க போகிறேன். அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது 1 கப் அளவுக்கு நான் கேரட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த நெய் கூட நல்லா நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். இப்போது கேரட் கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கிறோங்க. சுகர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனோடனே நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போது இது கூட 1/4 கப் அளவுக்கு நாம் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்க போகிறோங்க. சேமியா வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சேமியா வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுனால நாங்கள் 3 டேபிள்ஸ்பூன் தாங்க போட்டேன். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் சுகர் சேர்த்த போது இனி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷுவும் கருப்பு திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.